சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யோபாக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். பால்மனம் மாறா குழந்தைகள், பாலூட்ட பிளாஸ்டிக் போட்டில், பந்தி போட்டு பரிமாற பிளாஸ்டிக் இலைகள், காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலனி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி விண்ணை மாசாக்கி தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம், நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம். அக்கறையுடன் யுவர் வாக்கர்ஸ். இரண்டாவது ரோல்ல நாலாவது பொண்ணு யாருங்க மாமா? உன்ன மாதிரி அவளை பாத்துக்க ஒருத்த கிடப்பானாடா. கலாட்டா டிவைனர்களுக்கு நமஸ்காரம். நான் தான் ஸ்ரீவித்யா. அதாவது நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான், வார்டு அப்படிங்கிறது. நம்ம நிறைய பேர் வந்து இல்லை இல்லை அதெல்லாம் வந்து அது எதுவுமே கிடையாது அப்படின்னு யோசிப்பாங்க. கிடையாது, அதில் தான் அத்தனை விஷயங்களும் இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எப்படி ஒரு பீரோ ஒரு முக்கியமான ஒரு விஷயமோ, அதே மாதிரி நம்மளோட தினசரி வாழ்க்கையில் வந்து வாலெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்கள் வந்து ஒரு மாதிரி யூஸ் பண்ணால் ஆண்கள் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு வழக்கம். அது ஒரு ஃபேஷனாகவும் இப்போ நம்ம எல்லாமே பில்ட் பண்ணிகிட்டே இருக்கும். கரெக்ட். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்பயுமே நம்மளோட வாலெட்டில் பணம் இல்லாமல் இருக்கவே கூடாது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பணம் இல்லை அப்படின்னா பணத்துக்கு ஒரு தன்மை உண்டு, இருக்கிற தன்மை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது சயின்டிஃபிக்காகவும் சரி ஆன்மீகாவும் சரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம கையில் இருக்கும் போது தான் அடுத்து வந்து அது லோட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு விஷயம்னா வந்து நம்ம வாலெட்டில் வந்து எப்பயுமே ஏதாவது ஒரு பணம் இருக்கணும். அது ஏதாவது ஒரு காயின் அப்படிங்கிறத தாண்டி ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ஆமாம் டிஜிட்டல் ஆகிடுச்சு எல்லாமே, ஆனாலும் நம்மளோட வாலெட்டில் ஒரு பணம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த பணம் வரத்துக்கான ஒரு விஷயமாக அது இருக்கும். சரியா? ஸோ எப்பயுமே உங்களோட வாலெட்குள்ளே வந்து இந்த 21, 11 அதுக்கப்புறம் வந்து இந்த ஆட் நம்பர்ஸில் இருக்கிற அமௌண்ட்ஸ் நீங்கள் வைக்கும் போது கண்டிப்பாக நிறைய அமௌண்ட் சேரும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது மாதிரி கிழிஞ்சு போன பேப்பர்ஸ், பழைய பேப்பர்ஸ் எல்லாமே வைக்கவே கூடாது. ஏன்னா அந்த வாலெட்குள்ளே வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து க்ரியேட் ஆகிடும். அதாவது நம்ம எல்லாத்தையுமே நான் வந்து இத்தனை நாட்களாக பேசும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய நெகட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜி பற்றி பேசிகிட்டே இருக்கும். ஆமாம், இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ்லையும் பாசிட்டிவ் மட்டும் தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு சொல்கிறது என்ன விஷயமா, எல்லாமே நெகட்டிவாக யோசிக்காத, பாசிட்டிவாக மட்டுமே யோசி அப்படிங்கிறது. அது எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். நம்ம போடுற ட்ரெஸ் கலர்லேருந்து, நம்மக்கிட்ட இருக்கிற பேக்லேருந்து, நம்மளோட வாலெட் கலர்ஸ்லேருந்து, எல்லா இடத்துலையுமே நம்ம பாசிட்டிவாக இருக்கும்போது மட்டும்தான் ஆல்வேஸ் கிஃப்டிவ் ஆ பாசிட்டிவ் திங். ஸோ உங்களோட வாலெட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இந்த கிழிஞ்சி போன பேப்பர்ஸ் எதுவுமே வைக்கவே கூடாது. அடுத்த விஷயம் வந்து சில பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு, ரொம்ப வருஷமாக நான் மாற்றலை, இது ரொம்ப லக்கியானது. ஆமாம், அது லக்கி தான். அது நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வாலெட்டை பார்த்துற ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படிங்கும் போது அது கிழிஞ்சு போனது இல்லாட்டி வந்து நம்ம எங்கே போகிறது ரொம்ப தேய்ச்சிட்டு போகணும். பல பேர்லாம் பார்த்தீங்கன்னா 7 வருஷமாக அதே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. அந்த கிழிஞ்சி போன வாலெட்ஸ் நம்ம யூஸே பண்ணக்கூடாது. ஏன்னா அது கிழிஞ்சு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் காசு சேர்த்து வைக்கும் போது அந்த மகாலட்சுமி அப்படிங்கிறது எப்பயுமே உங்ககிட்ட இருக்காது அப்படிங்கிறத சில பேர் சொல்லியிருக்காங்க. அதை நான் கேட்டது உங்களுக்கு நான் சொல்கிறேன். நானும் என் வாழ்க்கையில் வந்து உணர்ந்திருக்கேன். நான் வந்து நான் காலேஜ்லேருந்து என்னோடய போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் ஒரு ஒரு வாலெட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது கிழிஞ்சு போச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னோடய பர்ஸ்லேருந்து காசு தங்கவே இல்லை. அதனால தான் நான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்பயுமே அந்த வாலெட்டை வந்து மாற்றுற பழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு இயர்லி ஒன்ஸ் நம்ம மாற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எனர்ஜி அப்படிங்கிறது நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அதனால வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பணத்தை வைக்கும் போது கூட கொஞ்சம் அழகாக மடித்து வைக்கணும். அப்படியே சுருட்டி இப்படிலாம் வந்து நம்ம எப்பயுமே பணத்தை வைக்கக்கூடாது. அதுக்கான மரியாதை கொடுக்கும்போது மட்டும்தான் திரும்ப மீண்டும் 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 நம்ம கிட்ட அது வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட பர்ஸில் வந்து பணத்தை அடுக்கி வைக்கும் போது 2000, அதுக்கப்புறம் வந்து 500, 100, 20 இந்த மாதிரி வந்து நம்மளே அந்த ஆர்டரில் வைக்கும் போது தான் அது அழகாக இருக்கும். பர்ஸ் பார்க்கவும் அழகாக இருக்கும், அதே மாதிரி வந்து அப்படி தான் வைக்கணும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கிழிஞ்சு போன வாலெட்டை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அடுக்கும் போது நம்ம கரெக்டான அந்த பெரிய நம்பர்லேயும் சிறு நம்பர் வரைக்கும் அடுக்கிறோம். அதே போல் வந்து கண்டிப்பாக உங்களோட வாலெட்டில் பணம் இருந்தே ஆகணும். ஒரு 11 ரூபா இல்லாட்டி வந்து 21 ரூபாய் இந்த மாதிரி ஒரு ஆட் நம்பர்ஸ் நீங்கள் பணம் வைக்கும்போது மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வருஷமான வாலெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. வருஷத்துக்கு ஒரு முறை மாறும். அதான் வாலெட்டை
அதான் இன்றைக்கி வந்து நம்ம வாலெட்டை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டோம். அதே மாதிரி வந்து முக்கியமான விஷயம் இருக்குது, கலர் அப்படிங்கிறது வாலெட்டில் ப்ளே ஆகிற ஒரு விஷயம்தான். எப்பயுமே வந்து பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தா இந்த மைல்டான கலர்ஸ் வச்சுருப்பாங்க. ஆமாம், இந்த மாதிரி மைல்டான கலர்ஸ் இருக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு கிரியேட் பண்ணதில் அழகாக இருக்கே அப்படின்னு ஒரு கிரியேட் பண்ணும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி சில பேர் ரெட் கலர் யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறதுனால இன்னும் பணம் நிறையா தங்கும் அப்படின்பாங்க. இந்த பிளாக் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஆண்கள் வந்து குறைச்சிக்கலாம், அது யூஸே பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து பிளாக் அப்படிங்கிறது நிறையா விஷயங்கள் வந்து அது பாசிட்டிவாக இருக்குது நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் பிளாக் வந்து வாலெட்டில் கம்மி பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இனி வாலெட்டில் பிளாக்கை வந்து யூஸே பண்ணாதீங்க. இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் வந்து நீங்கள் எல்லாருமே மாற்றுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் கூட வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கலாட்டா டிவைனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டது, கை வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு விக்கிரகம், முழுக்கவே ஒரு மனுஷனால் செய்யப்பட்ட விக்கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அதுலேயும் ஸ்பெஷல் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வலம்புரி விநாயகர் அப்படின்வாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு இந்த தென் இந்தியாவில் பார்த்திங்கன்னா வலம்புரி விநாயகருக்கு எப்போதுமே ஒரு மவுஸ் உண்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் வலம்புரி விநாயகராக இருக்கார். ஸோ இந்த விநாயகர் 2 அடி உயரத்தில் ரொம்பவே பிரம்மாண்டமாக காட்சி தர்றார், ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது வந்து கோவில் வழிபாடுக்கும் சரி, இல்லை நான் வீட்டில் ரொம்ப பாரம்பரியமாக இதை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக வாங்க முடியும். வலம்புரி விநாயகர்லேயே வந்து 5 இன்ச்சு 6 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர். இது வந்து வீட்டு வழிபாடுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இந்த அளவு சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும், ஏன்னா எல்லார் வீட்டு பூஜை ரூமும் பெருசாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு இந்த சைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அது மாதிரி அடுத்ததை நம்ம பார்க்க இருக்கிறது உச்சிஷ்ட கணபதி. உச்சிஷ்ட கணபதி இப்போ நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க, அதுக்குன்னு தனியாக விநாயகர் பூஜைக்குன்னே ஒரு தீட்செல்லாம் எடுத்து அதுக்கான பூஜைகள் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களும் அந்த மாதிரி கணபதி வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கறது 10 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர். இவரும் பார்த்திங்கன்னா வலம்புரியில் பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட விநாயகர். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையவே சைசஸ் இருக்குது. காப்பர்லேயும் நம்மக்கிட்ட வந்து விநாயகர் இந்த கண்காட்சியில் இருக்குது. காப்பரில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக குட்டி குட்டி சைஸில் கூட இருக்கும், அதாவது 1.5 இன்ச்2 இன்ச்சு உயரத்தில் இருந்து கூட இங்கே வந்து உங்களுக்கு விநாயகர் நிறையவே நீங்கள் இங்கே பார்க்கலாம். விநாயகர் ஃபேஸோட நடுவில் வந்து விளக்கு வச்சு விநாயகர் இருக்கிற மாதிரி. மாதிரி விநாயகர் விநாயகர் வகைகளில் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் மியூசிக்கல் செட்டு சொல்லலாம். ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு வாத்தியம் வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரி, மிருதங்கம் வாசிக்கிற மாதிரி, அந்த மாதிரி 5 வகையான வாத்தியங்கள் வாசித்து 3 சைஸில் நம்மளுக்கு இங்கே விநாயகர் அவங்க நம்ம வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இந்த மாதிரி கண்திருஷ்டி கணபதியுமே இங்கே இருக்குது. கண்திருஷ்டி கணபதி வந்து ஒரு வீடு, நம்ம வீட்டில் வந்து கண் திருஷ்டி படக்கூடாது அப்படின்றதுக்காக எப்போதுமே ஃபோட்டோ மாட்டுவோம். ஸோ அப்படி இல்லாமல் இந்த கண்திருஷ்டி கணபதியையும் என்ட்ரன்ஸில் வைக்கிறாங்க. உருவமாகவே வைக்கும்போது அதோட பவர் இன்னுமே ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறாங்க. பெரிய விநாயகர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 அடி உயரத்தில் கூட விநாயகர் வைக்கிறாங்க, அவங்களுக்கான சைஸ் தான் இந்த விநாயகர். அது மாதிரி விளக்குகள்லேயுமே, குத்து விளக்குலேயுமே மேலே விநாயகர் வச்சு இந்த கண்காட்சியில் இருக்குது. நிறைய வெரைட்டியில் இருக்குது, நிறைய சைஸஸில் இருக்குது. 1.5 அடியிலிருந்து 3 அடி 5.5 அடி வரைக்கும் கூட வந்து விநாயகர் வச்ச விளக்குகள் இந்த கண்காட்சியில் இருக்குது. வித்தியாச வித்தியாசமான கணபதி இருக்காங்க. இதில் வந்து விநாயகரோடைய 2 விளக்கு இருக்கிற மாதிரி, அது மாதிரி ரொம்ப அழகாக பத்மாசனத்தில் விநாயகர் உட்காந்து 4 கையோடு இருக்கிற மாதிரி, மூஞ்சூர் வந்து தனியாக மனையில் உட்காந்துருக்கிற மாதிரி, அவர் தனி மனையில் உட்காந்துருக்கிற மாதிரி, அது மாதிரி நிறைய வெரைட்டியில் விநாயகர் இருக்கார். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சுக்கு மேலே உயரம் இருக்கக்கூடியது, 5 லிருந்து 8-9 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் விக்கிரகங்கள் தான் இந்த ரோலை காட்சிப்படுத்தியிருக்கோம். அதுலேயுமே இந்த ஸ்பெஷலாக இந்த அப்பு கணேஷ் முன்னாடி வந்து ரொம்ப குட்டி சைஸில் இருந்தது, இது வந்து ரொம்பவே இப்போ ஸ்பெஷலாக நம்மளுக்கு இந்த விநாயகர் வந்து இப்போ இருக்கார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது. தாமரை பூளை உட்காந்த மாதிரி இருக்குது, ஸ்கொயர் பீடத்தில், திருவாச்சி வச்சு, திருவாச்சி இல்லாமல்,
அவங்கவுங்க ரசனைக்கு ஏற்றாப்புலையும் அவங்கவுங்க வீட்டு தேவைகளுக்கு ஏற்றாப்புலையும் நீங்கள் வந்து அழகாக பார்த்து எடுத்துக்கலாம். அதுலேயே இன்னும் பெருசாக சொல்ல போனால் உருளி வகையிலையுமே நிறையவே இருக்குது. இது ஒரு வகை, இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான், பட் இதுவுமே ரொம்ப கம்பீரமாக அழகாக இருக்கும். இது நிறைய பேர் கேட்டு வாங்குகிறாங்க. இதுலேயுமே இதை விட சின்ன சைஸஸ் எல்லாமே இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. விநாயகர்லேயே நர்தன கணபதி, ஈசிச்சேர் கணபதி, அது மாதிரி நிறையவே வெரைட்டி இருக்குது. அப்படின்னாலும் இந்த கணபதி எப்போதுமே வர்றவங்கள ஈஸியாக கவர்ந்து இழுப்பார். ஏன்னா குட்டி சைஸில் ஈசிச்சேரில் இருக்கிற மாதிரியான விநாயகர். இவருமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கிறாரு. ஒரு கிஃப்ட்டு அந்த மாதிரி இதுக்கு கூட நம்ம வந்து இவரை வாங்கி கொடுக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு வகையில் இருக்குது. இந்த விநாயகர் கிருஷ்ணர் மாதிரி ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விநாயகர். அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை சொல்கிற மாதிரி இருக்குது. ரொம்பவே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தலப்பாக கட்டியிருக்கிற விநாயகர், அது மாதிரி ஒரு முகம் மட்டுமே இருக்கக்கூடிய விநாயகர், அந்த மாதிரி நிறைய வித்தியாச வித்தியாசமாக இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம். விநாயகர் ரொம்பவே குட்டி சைஸில் காரில் இதில் வச்சுக்கிற மாதிரி விநாயகர் லக்ஷ்மி. ஏன்னா விநாயகர்னாலே லக்ஷ்மி சரஸ்வதியும் கேட்டு வாங்குவாங்க. ஸோ அந்த சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யோ பேக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். பால்மனம் மாறா குழந்தைகள், பாலூட்ட பிளாஸ்டிக் போட்டில், பந்தி போட்டு பரிமாற பிளாஸ்டிக் இலைகள், காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலனி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி, விண்ணை மாசாக்கி, தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம், நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம். அக்கறையுடன் யுவர் வாக்கர்ஸ். இரண்டாவது ரோல்ல நாலாவது பொண்ணு யாருங்க மாமா? உன்ன மாதிரி அவளை பாத்துக்க ஒருத்த கிடைப்பானாடா?